கிரெடிட் கார்டு ட்ராப்பா, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக மோஸ்ட்லி நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே போயிட்டால் வெளியே வர முடியல, நம்ம வந்து ரெகுலராக அதோட இதில் மாட்டிக்கிறோம், நம்மளால் அந்த கடனை அடைக்கவே முடியல, இப்படி தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் எல்லாத்திலேருந்தும். இது எதனால் நடக்குது, ஏன் கிரெடிட் கார்டு வந்து ஒரு ட்ராப் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தோற்றம் இருக்குது? கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்ன, அதுதான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டை வச்சு சம்பாதிக்க முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ், கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரெடிட் கார்டை வச்சு சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி முதல்ல அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டு இஷ்யூவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ், உங்களுக்கு 21 வயசுக்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ரெண்டாவது, மினிமம் உங்களோட இன்கம் வந்து அபவுட் 20,000 ரூபீஸ் இருக்கணும். மேபி இஃப் யூ ஆர் அ சேலரிடு பர்சன், 20,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பளம் வாங்குற ஆளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற ஒரு நபராக இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட், இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி முக்கியமாக கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறவங்க பார்க்குற விஷயம் என்னென்னா, சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோரை வந்து 750+ இருக்குது அப்படின்னாலே, இட் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபார் யூ. 750 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் அ ஈவன் வந்து நாட் ஓன்லி கிரெடிட் கார்டு. 750 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற லோன் கூட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கோட பேங்கிங் லோன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் சிபில் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிபில் ஸ்கோரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பழகுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், அதான் நெக்ஸ்ட்டுன்றப்பா, கிரெடிட் கார்டு ட்ராப்பு. ஏன் வந்து நம்ம வந்து கிரெடிட் கார்டை எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம கத்தி, ஒரு கத்தி வந்து அம்மா கையில் இருக்குது அப்படி வச்சுக்கலாம், இல்லை ஒரு டாக்டர் கையில் இருக்குது, இல்லை ஒரு தீவிரவாதி கையில் இருக்குது. இது மூணு கம்பேரிசன் எடுத்தோம் அப்படின்னா, அந்த கத்தியோட வேலை என்னவாக இருக்கும்? அம்மா கையில் இருந்தால் நல்ல சுவையான ஒரு சமையல் சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டாக்டர் கையில் இருந்தால் உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தீவிரவாதி கையில் இருந்தால் சொல்லவே வேண்டாம். ரைட், அப்போது தப்பு கத்தி மேலேயா இல்லை வச்சுருக்கவங்க மேலேயா, தப்பு கிரெடிட் கார்டு மேலேயா இல்லை பயன்படுத்துகிற முறையிலையா, இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கிரெடிட் கார்டுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இல்லை யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக மினிமம் டியூ கட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மினிமம் டியூங்கிறது தான் மிகப்பெரிய ட்ராப்பு. மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து உங்கள் காலம் ஃபுல்லாக வெளியே வரவே முடியாது. இது 100% ட்ரூ. நீங்கள் மினிமம் டியூ கட்டாமல் எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம், அதாவது மினிமம் டியூ மட்டும் கட்டாமல் எப்படி வெளியேருந்து வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த டாபிக் பேசுகிறதே என்னென்னா, கிரெடிட் கார்டோட நன்மைகள், கிரெடிட் கார்டை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்க முடியும், அதுவே கடனட்டை, நான் எப்படி அதில் போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, முதல்ல கிரெடிட் கார்டு எதுக்காக கொடுக்குறாங்க, அதாவது என்கிட்ட பணமே இல்லை, நான் சம்பாதிக்கவே இல்லை, நான் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க போகிறதில்ல. சி, நான் சஃபிஷியண்ட்டாக ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் நான் எல்லா இடத்துக்கும் கேஷை தூக்கிட்டு போக முடியாது, நான் அந்த கார்டை வச்சுட்டு பயன்படுத்திக்குவேன், இல்லாட்டி கரெக்டாக ஒரு அந்த கிரெடிட் கார்டை சைக்கிளை பயன்படுத்துகிற ஆளாக நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 30 நாள்லேருந்து 45 நாள் ஆவரேஜாக எனக்கு வந்து ஒரு லிமிட் கிடைக்குது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டு, அதை நான் வந்து கிளியராக பயன்படுத்துகிற ஆளாக இருக்கேங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிரெடிட் கார்டு பெரிய அளவில் உதவக்கூடியதாக இருக்கும். சரி, ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கு வந்து டியூ டேட் முடிஞ்சோன்னா பில் ஜென்ரேட் ஆகுது, அந்த பில்லுக்கு வந்து ஒரு 15 நாள் டைம் கொடுக்குறாங்க, பில் ஜென்ரேட் ஆனதுலேருந்து நம்ம பில்லை பே பண்ணுறோம். சரி, இதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நார்மலாக ஒரு ஸ்பெண்டிங், நீங்கள் நார்மலாக ஒரு 2 லட்சரூபா ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2 லட்சரூபா ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் என்ன அர்த்தம் அப்படின்னா, 30 நாள்லையோ 45 நாள்லையோ அதாவது பில் ஜென்ரேட் ஆகி உங்களோட பில் டியூ டேட் வரும்போது நீங்கள் அதை பே பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த பணம் உங்கள்ட்ட இருந்து தான் இருக்கணும், நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பெண்டிங் பண்ணணும். மேபி வந்து எனக்கு இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு பணம் வரும், நான் அப்போ கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா, அகெயின் யூ ஆர் என்டரிங் இன்டு எ ட்ராப். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தான் உங்களுக்கு வழி தெரியுமே ஒழிய, உங்களுக்கு வெளியே வர்றதுக்கான வழி சுத்தமாகவே தெரியாது, மறந்து போயிடுவீங்க, நீங்கள் அபிமன்யு ஆயிடுவீங்க. ஏன்னா மகாபாரதத்தில் எல்லாருக்குமே தெரியும் அபிமன்யு என்னானாரு, உள்ளே போகிறதுக்கு அவருக்கு நல்லா வழி தெரிஞ்சு, வெளியே வர்றதுக்கு வழி தெரியாமல் இஸ் டெட். ஸோ நம்ம ட்ராப்பை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கையில் என்ன பணம் இருக்கோ அதை மட்டும் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ண பழக ஆரம்பிக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1ஆம் தேதி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ஆம் தேதி என் கையில் 2 லட்சரூபா பணம் இருக்குது, ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த மந்த்துக்குள்ளார நான் ஒரு 2 லட்சரூபா செலவு பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை எவ்வளோக்கெவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், எங்கெங்கெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்கே போய் உங்கள் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்குங்க. இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முதல் வழிமுறையில், நம்ம கிரெடிட் கார்டை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு முதல் வழிமுறை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஜென்ரலாக எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு என்ன பண்ண முடியும், இது பாயிண்ட் தானே இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை நோ, யூ கேன் ரெடிம் இட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்,
நீங்கள் வாங்குற பொருளுக்கே அதை ரெடீம் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்தை ஒரு முழு, அதாவது சில சில கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வந்து ஒரு வருஷத்தில் அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. சில கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் வந்து இதாகாமல், அதாவது எக்ஸ்பைரி ஆகாத அளவுக்கு ரெடீம் பாயிண்ட்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அது கிரெடிட் கார்டு செலெக்ஷன்லையும் நீங்கள் வந்து அதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக என்னோடய ரெடீம் பாயிண்ட்ஸை அக்குமுலேட் பண்ணிகிட்டே வருவேன். அக்குமுலேட் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக என்னோட தீபாவளி பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் ஜென்ரலாக வந்து என்னோடய பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணியே பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு என்னோட நான் வந்து என்னோடய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் அப்போது பர்ச்சேஸ் பண்ணுற அந்த அமௌண்ட் என்டையராக உங்களுக்கு வருமானமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம முதல்ல பேசின மாதிரி 2 லட்சரூபா நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருக்கேன், என் கையில் 2 லட்சரூபா இருக்குது, நான் 30 நாளோ 45 நாளோ கழிச்சு அந்த 2 லட்சரூபாய் நான் கட்ட போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளவராக யோசிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 லட்சரூபாயை அப்படியே ஒரு ஷார்ட் டேர்ம் எஃப்டிக்கு மாற்றணும், அப்படி இல்லாட்டி லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கு மாற்றிடணும். இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் ஜென்ரலாக என்ன ஆகும்னா, ஓவர் நைட், அதாவது 1 டேக்குள்ளே ரெடீம் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் தான் இது. நீங்கள் வந்து ஒரு லிக்விட் ஃபண்ட்ஸ்க்குள்ளே அந்த 2 லட்சரூபாயை கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு 40 நாள் நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த 40 நாளைக்கான அந்த லிக்விட் ஃபண்ட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். லிக்விட் ஃபண்ட்ஸில் ஜென்ரலாக எஃப்டியோட கூட தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. பெஸ்ட் லிக்விட் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பழகுங்க. சரி, இதில் என்ன சார் மிச்சம், நான் வந்து பில் வந்தவுடனே நான் கட்ட தானே வேணும் அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக கட்ட தான் வேணும். ஆனால் நீங்கள் என்ன ஆகும், நெக்ஸ்ட் மந்த் உங்களோட இன்கம் ஆட் ஆகிடும் இல்லையா. அப்போது நீங்கள் ஒரு 2 லட்சரூபா ஒரு கிரெடிட் கார்டில் லிமிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 2 லட்சரூபாயை நீங்கள் கண்டினியூவஸாக அந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் கண்டினியூ பண்ண முடியும். நான் ஏன் லிக்விட் ஃபண்ட்ஸ், இதை வந்து வேறு ஏதாவது ஃபண்டில் போடக்கூடாதா, வேறு ஏதாவது ஈக்விட்டியில் போடக்கூடாதா, ஏன்னா நான் ஜிபுலேருந்து பேசுகிறதுனால அந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நோ, நீங்கள் வந்து இதை வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லையோ ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் அ ரிஸ்க் இன்வால்வ்டு. நம்ம வந்து ஏதோ ஒரு டைமில் ரெடீம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கேபிட்டலுக்கு ரிஸ்க் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் யூ ஷுட் கோ வித் த ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ் ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ். இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா, ஆன் அன் ஆவரேஜ் இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 10% 15% வருஷத்துக்கு தரக்கூடிய லிக்விட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 லட்சரூபாயை கொண்டு போய் 10% அப்படின்ற அளவுக்கு போடுறோம் அப்படின்னா, நமக்கு வருஷத்துக்கு 20,000 ரூபா அதுலேருந்து கிடச்சிருது. நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, கிரெடிட் கார்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 20,000 நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக சம்பாதிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மினிமம் டியூவை மட்டும் பே பண்ணாமல் கரெக்டாக பயன்படுத்த பழகணும். அதாவது பில்லிங் சைக்கிளை கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக பயன்படுத்த பழகணும் அப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து அம்மா கையில் இருக்கிற கத்தி மாதிரி நல்ல சுவையான உணவை நமக்கு கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.